கோடை வெயிலின் கோர தாண்டவம் ஆங்காங்கே காண முடிகிறது. மரங்களின் அவசியத்தை ஓசோன் வரை கேட்க முடிகிறது. மனிதன் விதைகளை வீசி எரிந்தாலும் விதைகள் மனிதனை வெறுப்பதில்லை. மரம் வளர்க்கும் மனிதம் மறைந்து போனதால் வேர்வைகளில் நனைந்து போகிறோம். இயற்கை அன்னை வழங்கிய உன்னத பரிசு பனைமரங்கள். அடி முதல் நுனி வரை பலன்கள் தருவதால் தமிழக அரசின் மரமாக உயர்ந்து நிற்கிறது. இயற்கை அன்னையின் கொடையான நுங்கு அறுவடை பனைவெல்லம் உற்பத்தி தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கி உள்ளது. காலை வேளையில் மரத்தில் ஏறி பதநீர் இறக்கி நன்கு கொதிக்க வைத்து அச்சு கட்டி சேமிக்க தொடங்கி உள்ளனர். மரங்களை அழித்த மனிதர்களுக்கு ஆங்காங்கே பிழைப்பை தேடி செல்லவும் ஊரில் ஆண்டுக்கு 4 மாதம் மட்டுமே வேலை என்று மரங்கள் போட்ட ஒப்பந்தம். ஒரு பனைமரத்தால் ஒரு குடும்பம் வாழும். மனிதர்கள் இதனை புரிந்து கொள்ளவே 4 மாத ஒப்பந்த வேலை. பதநீர், நுங்கு, வெள்ளம், பனைப்பழம், விசிறி, விறகு, சருகு போன்றவற்றை அனைத்தையும் வழங்கி உடல் தானத்தை மனிதர்களுக்கு சொல்லி தருகிறது. இயற்கை அன்னை இன்னும் காத்து கொண்டிருக்கிறாள். மரம் வளர்க்கும் மனிதம் பிறக்கும் என்று புரிந்து கொள்வோம். வீசி எறிவது வாசகமாக இல்லாமல் விதைகளாக இருக்கட்டும்.